வணக்கம் நேர்களே நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னிக்கான ராசி பலனை நமக்கு துல்லியமாக கணிச்சு சொல்றதுக்காக நமக்கு நினைஞ்சிருக்காரு ஜோதிடர் திரு மகேஷ் ஐயர் அவர்கள் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் மங்களமா சர்வார்த்த சாதகே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்து வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கலகரோகரா நமஸ்காரம் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகமா இருக்கும் ஒரு ஜாதகத்தை கொண்டு போயிட்டு ஒரு ஜோதிடர் கிட்ட கேட்கும் போது இது ஒரு யோக ஜாதகம் எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஆனா ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது என்னடா இது நமக்கு நேரமே நல்லா இல்லையே எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா நமக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜோதிடர் போய் அணுகும்போது பொதுவாக நமக்கு என்ன வேணுமோ அது ஒரு விஷயத்த மட்டும் ஒரு வியாபாரம்னால நடக்கணும் படிப்பு என்ன எடுக்கலான்ற மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க அதை தாண்டி நம்மளோட காலகட்டம் எப்படி இருக்கும் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத அடிப்படையாக என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது சார் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இப்போ டைம் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் அதுமாதிரி தனுசு ராசிக்கு டைம் நல்லா இருக்கு சார் துளாராசிக்கு டைம் நல்லா இருக்குது அதே போன்று பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் மற்ற இதர ராசிகளுக்கு வந்து பரவாயில்லையாக இருந்துட்டுருக்குன்னா எங்கே சார் நல்லாயிருக்கு நாங்களும் படாத பாடு தான் இருக்கோம் நான் என்ன கஷ்டப்படுறோன்னா எங்களுக்கு மட்டும்தானே தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தனுசு ராசியில் இருக்கிறவங்களும் அதே கேள்விக்கு இது ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஆகுது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய தசா புத்தி வேறு விதமான பலாபலன்களை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ அவங்க தசா புத்தி வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் இப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஹாரஸ்கோப் எடுத்து பார்க்குறேன் ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி தசாபுத்தி ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு அவர்கள் வந்திருக்கக்கூடிய நேரம் கோச்சார நேரத்தில் வச்சு பார்க்கும்பொழுது அவங்களுடைய ராசி ராசியிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய ஓடிட்டு இருக்கக்கூடிய லக்னம் அவங்க ராசியிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய கிரகனில் அவங்களுக்கு சாதகமாக கிடையாது அப்போது அவர்களுக்கு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அவர்களுக்கு சாதகமாக கிடையாது அப்போ என்ன ஆகுதுன்னா அவர்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே அந்த பிரிவினைகள் ஏற்பட்டுருது கிட்டத்தட்ட கரெக்டாக எத்தனை மாதம் பிரிவினைகள் ஏற்படுறதுன்னா அவங்க ஜாதகத்தில் காண்பி நான் பார்த்த விஷயங்கள் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாள் அந்த இது இருக்குது இப்போ அவங்களுக்கு ராசி சூப்பர் ராசி அப்போ அவர்களுக்கு நட்சத்திரம் சூப்பர் நட்சத்திரம் அவங்க என்ன சொல்லுவாங்க சார் எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா தான் சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் சார் எனக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்குது இன்னும் எத்தனை நாள் அதை சொல்லுவாங்கன்னா இப்போ ரெண்டு நாள் முடிஞ்சு இன்னொரு நாற்பது நாள் அதை பற்றி சொல்லுவாங்க நாற்பது நாளைக்கு அப்புறம் அவர்களுக்கு பரவாயில்ல சார் டைம் இப்போ பரவாயில்ல ஒன்று சேர்ந்துட்டோம் இப்படி சொல்லுவாங்க ஸோ ஒரு ஜாதகத்தில் வந்து டைம் பீரியடு கோச்சாரம்னு சொல்லுவாங்க டிரான்சிட் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க இந்த டிரான்ஸ்லட் பிளானட்னால் அனுபவிக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதை நம்ம வந்து ப்ரெடிக் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கறது தான் நல்லது ஜாதகங்கிறது மூன்று விதமான விஷயங்கள் குறித்தது ஒன்று ஜாதக கட்டம் அடுத்தது தசா புத்தி அடுத்தது கோச்சாரம் அடுத்தது பார்த்திங்கன்னா சகுனம் நிமித்தம் எல்லாம் சேர்த்து ஓகே ஃபைன் ஸோ பொதுவாக வந்துட்டு என்னதான் ராசி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கஷ்டம் அனுபவிக்கணும் நிச்சயம் கஷ்டம் அனுபவிக்கணும் அவசியம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நேரம் நல்ல நேரம் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க பேசலாம் ஓகே நீங்க அடுத்த முறை கால் பண்ணும்போது இணைப்புல காத்திருந்து உங்களோட சந்தேகங்களை நிச்சயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடர் கிட்ட கேட்கும் போது அடிப்படையா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு சார் அத பத்தி சொல்லுங்க ஏன்னா புதுசா ஒரு குழந்தை பிறந்திருக்கு குழந்தைக்கு ஒரு பத்து வயசு ஆகுது என்ன படிக்கலான்றது மட்டும் தான் கேட்கறாங்களே தவிர அதை தாண்டி அந்த குழந்தையோட ஃபியூச்சரை பத்தி யாரும் எந்த அளவுக்கு யோசிச்சு கேட்கறதுல அடிப்படையா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஓகே அதாவது எப்படின்னா நடைமுறைக்கு தேவையான நடைமுறைக்கு தகுந்த நடைமுறைக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்து அங்கே பேசணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து சொல்கிறேன் என் பையன் வந்து நல்ல விளையாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் படிப்பில் என்ன வருவோம் விளையாட்டு சார்ந்து என்ன வர்றதுக்கு நல்லா இருக்குது இப்படி கேட்குறது ரொம்ப நல்லது சில பேர் கேட்குறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூவில் வந்து அந்த தசாபுத்தி எப்படி இருக்குன்னு கேட்பாங்க சீரியஸ்லி சொல்கிறேன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூக்குள்ளே எத்தனை தடவை நீங்கள் ஜாதகம் பார்க்க முடியும் நீங்கள் நினச்சி பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்னொரு இருபது வருடம் கழித்து எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க அந்த இருபது வருடம் கேட்கும்போது சரி எக்ஸாக்டாக அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயை பற்றி கேட்டாங்களா டுவெண்ட்டி ஃபைவை பற்றி கேட்டாங்களா கேட்கல டுவெண்ட்டி செவனை பற்றி கேட்டுக்கலாங்க கேட்கல அப்போது அந்த ஹாரஸ்கோப் பார்க்குறதுக்கு கூட ஒரு முறை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகர் பத்து வயசில் வந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் நல்லாயிருக்கான் ஆரோக்கியம் எப்படி இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தசாபுத்தி டைம் நல்லா இருக்கா படிப்புக்கு நல்லா இருக்கா ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கா அப்பா அம்மானால இவங்களுக்கு நல்லா இருக்கா இவங்கனால அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்கா இந்த சப்ஜெக்டை பார்க்கணும் இதுதான் பேசிக்கான விஷயம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் சொல்லி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க பேசலாம் அது நேரம் நல்ல நேரம் ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார் உங்களோட பேர் என்ன நீலமேகம் பண்டூட்டி

இந்த ஜாரகத்தை பொறுத்தளவுக்கு மகர ராசிக்கு இப்போ கோச்சார பிரகாரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் செவ்வாயாகப்பட்டவது கரெக்டாக எட்டாம் இடத்துல உட்காந்துட்டுருக்கு எட்டாம் இடத்துல எந்த கிரகத்து கூட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சுக்கரன்கிற கிரகம் இந்த சுக்கரன்கிற கிரகம் சந்திரன் கிரகம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுடைய எண்ணத்தை வலுப்படுத்தணும் அதற்குண்டான முயற்சிகள் சுற்றியில் எடுக்கணும் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எப்போ முடியுமோ பழனி முருகனை போய் தரிசனம் பண்ணுறது ஒரு அபிஷேகம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சுக்கரனால் வரக்கூடிய தடங்கள் சந்திரனால் இருக்கக்கூடிய தடங்கள் இந்த செவ்வாய் ஸ்ட்ராங் ஆகும் பொழுது அது தடப்பட்டு போகும் அதனால் பழனி முருகனை தரிசனம் பண்ணுறது செவ்வாய்க்கிழமை நாள் தரிசனம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் நம சிவாய் நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு சார் இன்றைய ராசி பலன் எப்படி இருக்க போகுது அதை பற்றி சொல்லுங்கள் சார் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபகிருத வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகா நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு பூரம் இன்றைய திதி திருதியை காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் அதுக்கப்புறம் முழுக்க சதுர்த்தி இன்னைக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சந்திராசிரம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் திருவோணம் மகர ராசி அவிட்டோம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைக்கி இருக்கக்கூடிய ராசி பலன்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நட்சத்திரம் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரம் ஆக இன்றைக்கி பலன்கள் மகம் பூரம் மற்ற உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் வரப்போகுது மேஷராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் மன கொடுக்கும் சில விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே போன்று பார்த்திங்கன்னா முக்கிய சந்திப்புகள் மன திருப்தியை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் பிற்பகல் வரைக்கும் மத்தியானத்துக்கு மேலே பார்த்துட்டேன் அப்படின்னா பண சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசுகிறது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் அடுத்தது ரிஷபராசி அன்பர்களுக்கு விடாத மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் இருக்குது காலை நேரங்களில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மிதுனராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும் வேலை வாய்ப்பு இடமாற்றம் மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு ஏதேனும் பொருட்கள் வாங்குறதுக்கும் அதே சமயத்தில் பொருட்கள் விரயம் இதை விற்றுட்டு வேறு எதாவது வாங்கணும்னு நினச்ச வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும் எனக்கு வீடு சேருமா இடம் சேருமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு ரிஸ்க் எடுத்து சில காரியத்தை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தாலும் கஷ்டந்தான் ஆனால் அதை தாண்டி ஜெயிச்சு வந்துடுவீங்க கவலைப்பட வேண்டாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சில பிரயாணங்கள் இருந்துட்டுருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில பேர்கிட்ட பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும் இன்றைய தினத்தில் ஏதேனும் வாகனம் வாங்குகிற முயற்சி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறும் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சில க சில பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும் சின்ன விஷயத்தை பேசும் அது பெருசாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேசும்போது லிசன் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான ஆன்சர் மெதுவாக பண்ணுறது நல்லது பலன்களை கொடுக்கும் துளாராசி நாயர்களுக்கு இன்றைக்கி பிரயாணத்தில் அவசியம் அனாவசியம்னு ரெண்டையும் பிரித்து பார்த்து பிரயாணம் பண்ணிக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் மூத்த சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க விருச்சிகராசி நாயர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் ரியாக்ட் பண்ணி டென்ஷன் ஆயோ ஐயோ இது போச்சு அது போச்சே அப்படி போச்சு இப்படி போச்சேன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு தடவை கேட்பாங்க ரெண்டாவது தடவை கேட்பாங்க அது அப்படியே பழகி போயிடும் ஏன்னால் அப்புறம் ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல என்ன கவனிக்கிறதே இல்லை அப்படிங்கிற சில வார்த்தைகள் இன்றைய தினத்தில் மனசங்கடங்களை கொடுக்கும் மத்தியானத்துக்கு மேலே அந்த பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்றைய தினம் நல்லாயிருக்கு சில பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க நாலஞ்சு நாள் அந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் குறையும் வேலை வாய்ப்பு வரும் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கணும் மகாராஷ் என்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது திருவோணம் அவிட்டத்தில் இருக்கிற வாழ்க்கை பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் கோவப்படுறதை தவிர்த்துக்கணும் மற்ற வாட்டை ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சொல்கிறதும் தவிர்த்துக்கிறது நல்லது கும்பராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் மீனராசி நேர்களுக்கு இன்றைக்கி யாராவது ஒருத்தர் பேசும்பொழுது ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும் காலை நேரங்களில் மதியான நேரங்களில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வாகனத்தில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது அதே சமயத்தில் மற்றவங்ககிட்ட போட்டி போட்டு ஒரு சில காரியத்தை பண்ணுறதை விட ரிலாக்ஸ்டாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அதை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் பணவரவுகள் திடீர் பணவரவுகள் உண்டு ஓகே சார் பன்னெண்டு ராசிக்கலான துல்லியமான கணிப்பை நமக்காக சொல்லியிருக்காரு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்க உங்கள் பேர் என்ன

அது எப்படி இப்போ எப்படி நடக்குமா என்னன்னு கேட்க தெரியலாம் ரெண்டுக்குமே ரொம்ப சாதகமான பலன்கள் தான்மா இருக்கு நீங்க நினைச்ச காலையே கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் ஆர்த்துக்குன்னு தான் இருக்குது ராவு கேது நவக்கிரகத்துல வந்து ராவு கேது இருக்கும் அந்த ராவு கேதுவுக்கு மட்டும் அபிஷேகம் திருநாகேஸ்வரம் அதே மாதிரி திரு காலஹஸ்தி காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் மட்டும் ரெண்டு இடத்துக்கு போய்ட்டு வாங்க ராவு கேதுக்கு மட்டும் பிராயஸ்தங்கள் பண்ணுங்க பேசுகிற நேரத்தை கணக்கு எடுத்து பார்க்கும் பொழுது குரு சாதகமான நிலையில இருந்துகிட்டு அதே மாதிரி பேசுகிற நேரத்தில் கல்யாணத்துக்கு உண்டான பகவான் சாதகமான நிலையில் இருந்துட்டுருக்கு இந்த ரெண்டு கிரகமும் நீங்கள் நினச்ச மாதிரி நல்லபடியான முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி நட்சத்திரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஒன்றும் சிவாய் நன்றி நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன ஆ வணக்கம் மேடம் என் பேர் ராஜா முகமது ஓகே இது யாருக்கான கேள்வி சார்

புனர்போத்தன் நட்சத்திரம் கேள்வி கேள்வி இல்ல ரொம்ப நாளா நான் ஒரு வேலை வாய்ப்பு எதுக்குமே கிடைக்க மாட்டேங்க எங்க போனாலும் நமக்கு ஒரு இதுவாதான் இருக்குது உம் அதனாலதான் சரி கே உம் சரி டிவியோட கேக்கலாம் ஐயா கிட்ட ரொம்ப சந்தோஷம் அதாவது கடகராசி பூச புனர்போச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிரம் நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்துக்குமே கடகராசியில இருக்கிறவளுக்கு இப்போதிக்கு அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்கு அஷ்டமசனிக்காலே கஷ்ட காலகன்னு சாஸ்திரத்தில் சொல்கிறது உண்டு அதாவது சின்ன விஷயங்கள் கூட பெருசாக தெரியும் வாரியார் சாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார் சின்ன க கல்லை வந்து பக்கத்தில் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சால் பாறை மாதிரி தெரியும்னு சொல்லுவார் அதனால் இப்போதிக்கு அது பெருசாக அது ஒரு பெரிய பூ பூகம்மமாக தெரியும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது சூரியன் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்க குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்க அதனால் நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக 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 உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் அடுத்த மாதம் இப்படி மாதக்கணக்கில் தான் இருக்கே தவிர ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரரை வேண்டிக்கிறது நல்ல பலன்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் நம்ம சிவாய் நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இது நேரம் நல்ல நேரம் ஹலோம்மா நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் அடுத்த முறை நீங்க கால் பண்ணும் போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி ஹலோ ஓகே நன்றிம்மா பொதுவாக ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியாதவங்க பல பேர் வந்துட்டு எப்படி அவங்களோட ஜாதகத்தை கணிக்கலாம் எப்படி அது அவங்களோட அடிப்படையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் பல பேருக்கு தெரியாமல் இருக்கு நிறைய பேருக்கு அவங்களோட டேட் ஆஃப் பர்தே கரெக்டாக இல்லையா இந்த மாதிரி த சில நபர்கள் இருக்கும் டைம் சரியாக இல்லை அப்படின்னு தெரியறதுக்கு கொஞ்சம் தருமாற்றமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரசன்னம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் கோச்சார பலன்கள்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய லக்னத்தை வந்து அவங்களுக்கு வச்சு பார்த்து அவங்களுக்கு பலன் சொல்கிறது அவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோச்சார் ரீதியாக வைக்கக்கூடிய பலன் இப்போ இவருக்கு லக்னம் என்பதே என்னென்றது தெரியாது வெறும் ராசி நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும்போது அதை வைத்து நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய லக்னத்தை வைத்து நம்ம வந்து பலன்கள் ரொம்ப அழகாக சொல்ல முடியும் இப்போ இருக்க லக்னத்தை வச்சு கரண்ட் லக்னத்தை வச்சு கல்யாணங்கள் கணிச்சு அவங்களுக்கு இது பண்ண முடியும் எக்ஸாக்டாக கரெக்டான பலன்கள் வரும் அதாவது அவர்கள் பேசக்கூடிய தருணம் இப்போ நேற்று இந்நேரத்துக்கு இவர் இதை பற்றி பேசியிருக்காரா இல்லை நேற்று இல்லை நாளைக்கு பேசுவாரா இல்லை அப்போ இந்த தருணத்தில் அஸ்ட்ராலஜியை கேட்கறதுக்குண்டான சூழ்நிலைகள் இறைவன் அவருக்கு கொடுத்துருக்கார் ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த எல்லா கிரகநிலை எல்லாம் மினிட் பை செகண்ட் பை செகண்ட் அவங்களுக்கு வந்து உரியதாக பிளானட்ரி பொசிஷன் கரெக்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அவர்களுக்கு இதை கேட்கக்கூடிய தருணத்தை இறைவன் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு அதனால் அந்த நேரத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பலன் சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு வி வான் டு செக் அதாவது அவங்களுக்கு வந்து இது இது இப்படி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும் அது ஒத்து வந்துன்னா கண்டிப்பாக அது பார்க்கலாம் ஓகே சார் எங்களுக்காக ஒரு அழகான ஆன்மீக தகவல் பகிர முடியுமா பொதுவாக நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா ஜாதகம் பொழுது என்ன பண்ணணும் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக நிறையா வந்து மறந்துவிட்டோம் ஸோ திருப்பியும் நான் சொல்கிறது சந்திராஷ்டம தண்ணிக்கு ஜாதகம் பார்க்க போகாமல் போகக்கூடாதா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல் இது தான் அப்போ சந்திராஷ்டம தண்ணிக்கு போகிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது ஜாதகம் பார்க்க போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ஒரு கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவமான இடம் அஸ்ட்ராலஜி வந்து நம்ம வந்து நம்ம பளிச்சோம் கிண்டல் கேலி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரத்தில் ஒரு சாஸ்திரத்தை கிண்டல் கேலி பேசுகிற மாதிரி அதனால் அதுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அது வந்து பெரியவங்கள் வந்து ரொம்ப அழகாக எடுத்து பார்த்து பலன் சொன்ன ஒரு அற்புதமான தன்மைன்னு சொல்கிறது தினந்தோறும் நம்ம வந்து இந்த ஜோதிட நிகழ்ச்சியை பார்க்குறோம் ஜாதகம் பார்க்க போகும்பொழுது என்னென்ன பண்ணணும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முறைகள் எப்படி வெத்தலை பார்க்கு மற்றப்போ இதை வச்சு நேரத்தை பார்த்து கொண்டு அவர்கள் போவாங்க அதே மாதிரி கடைபிடித்து ஜாதகத்தை பார்க்கும்பொழுது மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி ஜோதிடத்தை பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்துட்டேன்னா நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணக்கூடிய சில விஷயம் மேற்கு தெற்கு இந்த மாதிரி வீடுகளில் இருக்கும்போது சில சில பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகம் என் கணிதம் வாஸ்து இந்த மூன்று விஷயங்களுமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இது நல்லா இருந்து இது நல்லா இல்லை இது நல்லா இருந்து இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் ஒரு சில தடங்கல்கள் யதார்த்தமாகவே இருந்து கொண்டிருக்கும் அதுக்காக தான் தெய்வ வழிபாடு அப்பேற்பட்ட தெய்வ வழிபாடை தின தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் ஓகே சார் நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பெயர் என்ன என் பேர் மோகனாங்க எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மோகனா திருப்பியிலிருந்து பேசுகிறேங்க ஓகே இது யாருக்கான கேள்விம்மா

பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட ஒருத்தர் நிறையா பேசணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் மனசில் பேசுகிறதுக்கு யாராக இருந்தால் சௌரியமாக யாட்டையாக பேசணுமே நம்மளோட உட்காந்து யாட்டையாக பே கேட்கணுமே அந்த மாதிரி சில என்ன தடுமாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா அதே மகம் பூரம் வந்திருக்கு அப்போ சந்திரன் அங்கே இருக்கங்காட்டி கான்ஸ்டண்ட்டாக மைண்டு இருக்காது அப்படியே ஒரு ஒரு வேவரிங் மைண்டு வந்து இருந்துட்டுருக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சந்திர சந்திர புத்தியெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருந்து கொண்டிருக்கும் இதற்காக நான் ஒரு பரிகாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நெல் தீபம்னு சொல்லியிருக்கேன் ஒரு தாம்பாளத்தில் நெல் நிரப்பி அதுக்கு மேலே ரெண்டு தீபம் டெய்லி சாயந்தர நேரத்தில் ஏற்றி வாங்க மனதில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் கண்டிப்பாக போகும் நீங்கள் எதாவது இசை அதாவது பாட்டு அல்லது உங்களுக்கு எதாவது பிடிச்ச விஷயத்தை எடுத்து செயல்படுத்துறது நல்லது அது மனசில் வந்து ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும்போது நமக்கு நேரம் கூட சரியில்லாத மாதிரி தோணும் ஓகே நன்றி சார் கால் பண்ணது நன்றிம்மா கால் பண்ணதுக்கு இன்னைக்கு ஆடிப்பூரம் தொடங்குது நாளைக்கு முழுவதும் ஆடிப்பூரம் இருக்குது இந்த ஆடிபூரத்துக்கு எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் சார் பொதுவாக ஆடிப்பூரம் வந்து நாளைக்கு நான் ஃபுல்லாக விஷயங்கள் வந்து எடுத்து ஆன்மீக தகவலே சார் குறிப்பாக சொல்லியிருக்கோம் பொதுவாக ஆன் ஆடிப்பூரங்கிறது அம்பிகைக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு இது அம்பால் தான் இந்த உலகத்தில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார இது போன்ற எல்லா விஷயத்துக்கும் பின்னிருந்து சக்தியை கொடுக்கக்கூடியவர் போது பிரம்மா அடுத்தது பார்த்துட்டுனா விஷ்ணு சிவன் இந்த மூன்றுக்கும் சக்தி யார் இந்த மூன்றையும் நிகழ்த்தக்கூடியவர் யாருன்னா தேவி அந்த தேவிக்குண்டான ஜனன கால ஜனன நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு மகத்துவம் ஜாஸ்தி அது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் அது இருக்கிற வீடு சூரியனுடைய வீடு சூரியன் சுக்கரன் ரெண்டுமே சேர்ந்ததுன்னா ஒருத்தருக்கு எப்படி ஆட்டிடியூட் இருக்கும் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தா அப்படி கண்ணை மூடி பார்க்கும்போது அம்பாள் தான் ஞாபகம் வரணும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ராஜாங்கத்தினுடைய ஒரு இது அம்பாளுடைய பேருக்கும் அம்பாளுடைய அந்த படத்துறை அந்த முகத்துக்கும் பார்த்துட்டே இல்லைனா அந்த படத்தில் இருக்கிறதையும் பார்த்துட்டு ரெண்டுமே ஒன்றா இருக்கும் ஏன்னா அந்த பேருக்கே உரியல் தான் தேவி அப்பேற்பட்ட அந்த தேவியை ஆராதனை பண்ணணும் ஆராதனைன்னா என்னென்ன போற்றி புகழ்ந்து ஆராதனை பண்ணணும் அதுக்கு விளக்கு பூஜையாக பண்ணலாம் சில கோயில்களில் ஊஞ்சல் உற்சவமாக பண்ணுவாங்க திருக்கல்யாணம் பண்ணுற வழக்கங்கள் இருக்கும் சில கோயில்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரசித்தியாக உற்சவங்கள்லாம் நடைபெறும் அதில் கோயில்களில் கலந்துடலாம் வீட்டில் வந்து பார்த்துட்டேன்னா நம்ம கையினால் வாங்கின புஷ்பத்தை கட்டி அம்பாளுக்கு மாலையாக போடுறது பூ சரமாக சாத்துறது அபிஷேக விக்கிரகம் வந்து அபிஷேகங்கள் பண்ணுறது அடுத்தது வாசனை புஷ்பங்கள் போடுறது வளையல் சாத்துறது ரொம்ப 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 இந்த பூர நட்சத்திரத்தில் ரொம்ப விசேஷம் எல்லா கோயில்கள்லேயும் மேக்சிமம் வளையல் சாத்தக்கூடிய நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு கன்னியா குழந்தை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கன்னியா குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த காலத்தில் பார்த்துட்டா மஞ்சள் காலில் வைப்பாங்க சந்தன குங்குமெல்லாம் வச்சு அந்த குழந்தைகள்கிட்ட ரெண்டு இது பொருட்கள்லாம் கொடுத்து பட்டு பாவாடை கொடுத்து புஷ்பம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப விசேஷம் இது கன்னியா பூஜைன்னு சொல்கிறது ஏன்னா அம்பாள் யார் ஸ்வரூபமாக கன்னியா குழந்தை ஸ்வரூபமாக இருப்பாள் பாலா திருப்புர சுந்தரியாக இருப்பாளாம் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பூஜை புனஸ்கரணங்கள் அம்பாளுடைய நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் இருக்கும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் இருக்கும் தெரியல அப்படின்னா ஓம் தும் துர்கா எனமக ஓம் மகா சரஸ்வதி நமக ஓம் மகாலட்சுமி நமக சொல்லி குங்குமார்ச்சனை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஓகே சார் இன்றைய நிகழ்ச்சியில் ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஆன்மீக தகவலுமே துளிமை எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க நன்றி ஓம் நம சிவாய நன்றி வேல் வேல் முருகா விச்சுவேல் முருகனுக்கரஹரோகரா இன்னைக்கு நிகழ்ச்சி பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே போல் வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி